Students, how are you? Hope everyone is good. Now I am going to take science class for grade 5 kids. This lesson is taken from NCERT book. The name of the book is Looking Around. You can download from the internet for your reference if needed. Okay, before getting into the lesson, I am going to ask you 3 questions and you have to answer for that. So listen carefully, ma. If you unknowingly drop some sugar on the floor, what will happen? தெரியாம சக்கரையை வந்து கீழே போட்டுறீங்க, என்ன ஆகும்? இமீடியட்லி மெனி ஆன்ஸ் கலெக்டட் அரவுண்ட் இட். இல்லையா, பார்த்துருக்கீங்களா? Why it is happening? Okay. Go for the second question. If you are walking on a past sleeping dog, what will happen? The dog என்ன பண்ணும்? தூங்கிட்டு இருக்கிற டாக் கிட்ட மெதுவாக நடக்கிறீங்க, என்ன ஆகும்? இந்த டாக் என்ன பண்ணும்? இமீடியட்லி இட்ஸ் அ ஷார்ட் அப் அட் ஒன்ஸ். இல்லையா, காது லேசாக அப்படியே தூக்கி பார்க்கும். பார்த்துருக்கீங்களா? வைமா, வை இட் இஸ் லைக் தட்? ஓகே, த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ த சம் ஒன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். If you are eating a cake or a bun in the open ground, இதை வந்து ஒரு க்ரோவோ ஈகிளோ ஏதோ ஒன்று நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கு, என்ன பண்ணும்? இமீடியட்லி இட் வில், ஹவு இட் இஸ் நோட்டீஸிங், டக்குன்னு என்ன பண்ணும்? பறந்து வந்து அந்த என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை என்ன பண்ணுது? இட் டுக் அவே ஃப்ரம் யூ. இல்லையா, ஒய் இட் இஸ் ஹேப்பனிங்மா? பிகாஸ் தர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் த ஆண்ட் அண்ட் த சுகர். அதனால தான் சுகரை போட்டோன்னே ஆண்ட் வருது. There is a relation between dog and the human. அதனால தான் ஹியூமன் மெதுவாக நடந்து போகும்போது கூட டாக் என்ன பண்ணிடுது? காதை தூக்கி பார்க்குது. த கேக் அண்ட் த ஈகிள். ஸோ நம்ம அந்த கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஈகிளுக்கு எப்படி தெரியும் நம்ம இங்கே உட்காந்து கேக் எப்படி தெரியும் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு? த ரீசன் இஸ் த ஆன்சர் ஃபார் தீஸ் 3 க்வெஷ்சன்ஸ் இஸ் சென்சஸ். வாட் இஸ் த ஆன்சர்மா? சென்சஸ். வாட் இஸ் அ சென்ஸ்? இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லிங். அந்த மாதிரி நிறைய நமக்கு ஸ்மெல்லு நம்ம தொட்டு பார்க்குறோம் இல்லையா, நம்ம டச்சு, நம்ம ஃபீல் பண்ணுறது, நம்ம பார்க்குறது, இது எல்லாமே ரிலேஷன். ஹியர் ஆல்சோ தேர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் த டாக் அண்ட் த ஹியூமன், சுகர் அண்ட் த ஆண்ட், அந்த ஈகிள் அண்ட் த ஸ்நாக்ஸ். அந்த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஸ்மெல். ஸ்மெல் இஸ் ஒன் ஆஃப் அ சென்ஸ் இல்லையா. அப்போ டாக் நம்ம மனுஷங்க நடக்கும்போது டாக் என்ன பண்ணுது? சம்மன் இஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அதை கதை தூக்கி பார்க்குது. ஆண்ட் என்ன பண்ணும்? ஓகே, யாரோ நமக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது? ஓடி வந்து சுகர் கிட்டே வந்துடுது. அதே மாதிரி ஈகிள் என்ன பண்ணுது? அது பறந்து போயிட்டு இருக்கும்போது இட் வில் கெட் சம் ஸ்மெல், இமீடியட்லி பறந்து வந்து அந்த ஸ்நாக்ஸை எடுத்துக்குது. ஸோ திஸ் ரிலேஷன் பிட்வீன் தீஸ் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வில் பி த ஸ்மெல். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சென்சஸ். வாட் ஆர் சென்சஸ்? நமக்கு சென்ஸ் இருக்கா? என்னெல்லாம் சென்சஸ்? ஸோ சி இந்த பிக்சர் பாருங்கப்பா, எ பாய் இஸ் சிங்கிங். அப்போது இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் என்ன பண்ணுறான்? அழகாக பாட்டு பாடுறான். இன்னொருத்த என்ன பண்ணுறான்? தம்பி என்ன பண்ணுறாங்க? ஹீ இஸ் கேரிங் எ புசி. புசி என்ன பண்ணுது? இட் இஸ் ஃபீலிங் கூல். அவன் தொட்டுட்ருக்கான், அவனுடைய அந்த டச்சிங்னால அது ரொம்ப எப்படி இருக்குது? ரொம்ப கூலாக இருக்குது. தென் தேர்ட் ஒன் பார்க்குறான், ஒரு பூச்சி இருக்கிறது பார்க்குறான், தட் இஸ் சீயிங். த ஃபோர்த் ஒன் இஸ் டேஸ்டிங். த ஃபிஃப்த் ஒன் இஸ் ஸ்மெல்லிங். அண்ட் த சிக்ஸ்த் ஒன் இஸ் ஜஸ்ட் ஹியரிங். இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன பண்ணுறான்? இது தான் பாடணும், இது தான் சென்னு சொல்லிட்டு ஹீ இஸ் டூயிங் சம்திங் பை ஹிஸ் ஓன். தீஸ் ஆர் த 6 சென்சஸ். ஸோ த நேம் ஆஃப் த லெசன், த ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் Super senses. What is the name of the lesson, ma? Super senses. இதில் நம்ம ஒரு பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங், தட் இஸ் கிரியேச்சர்ஸ் ஃப்ரம் 1 to 6 senses. நம்ம கேட்குறோம் இல்லையா, நம்ம ஹியூமன்ஸ் மட்டும்தான் கிரியேச்சர்ஸா? நோ, பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, அண்ட் இன்செக்ட்ஸ் இருக்குது, மெம்மல்ஸ் இருக்குது, ஈவன் செடி கொடியெல்லாம் இருக்கு இல்லையா. எவ்ரி திங், எவ்ரி கிரியேச்சர் கிரியேட்டட் பை த காட் ஹாவ் சென்சஸ்.
என்னென்ன சென்சஸ்ன்னு பார்க்கலாம். ஐ எம் கிவிங் ஒன்லி டூ ஆர் த்ரீ எக்ஸாம்பிள்ஸ்மா. ஒன் சென்ஸ் கிரியேச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். வாட் ஆர் த ஒன் சென்ஸ் கிரியேச்சர்ஸ்? ரீட் இட், ரீட் இட். வாட் ஆர் த டூ சென்ஸ் கிரியேச்சர்ஸ்? ஸ்னெயில்ஸ், காங். காங்க்னா அந்த சங்கு இருக்கு இல்லையா, அது சங்குக்கு கூட உயிர் இருக்குது. நம்ம போய் நம்ம இதில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த நம்ம ஆற்றுல எடுக்கிறோம் இல்லையா, அது நான் சொல்லலை. கடலில் இருக்கும் இல்லையா, அந்த சங்குக்குள்ளேயெல்லாம் உயிர் இருக்குது. இட் இஸ் அ கிரியேச்சர். த்ரீ சென்ஸ், த்ரீ சென்ஸ் கிரியேச்சர்ஸில் என்னென்னடா, ரீட் பண்ணுங்கள். வெரி குட். ஃபோர் சென்ஸ் கிரியேச்சர்ஸ், ரீட் த ஃபோர் சென்ஸ் கிரியேச்சர்ஸ். வெரி குட். ரீட் த ஃபைவ் சென்ஸ் கிரியேச்சர்ஸ், animals and birds. Read the six sense creatures, only human. In the world, in the universe, the highest sense irukkiradhu yaarna, humans. Okay, senses. So here we have, I am giving you the senses of the humans and the senses of animals. So humans ku evlo sense irukkunu sonna, six senses irukke. Enna enna irukke? The capacity of seeing, the sense of seeing, the sense of hearing, the sense of tasting, the sense of smelling, the sense of feeling, that is touch, and the sense of thinking something and taking decision by its own. Sense of animals enna enna irukku? The sense of seeing, the sense of hearing, the sense of tasting, the sense of smelling and the sense of feeling. Ore ore difference mattum irukku. Enna adu, enna sense adu? That is thinking. Animals cannot take decisions by its own. Okay, அதனால அந்த அது அந்த ஃபீலிங்ஸை வந்து அதுக்கு என்ன பண்ண தெரியாது, டெசிஷனை கன்வெர்ட் பண்ண தெரியாது. ஸோ ஹவு மெனி சென்சஸ் டஸ் ஏ ஹியூமன்ஸ் ஹவ் மா? ஹியூமன் ஹாவ் சிக்ஸ் சென்சஸ். வெரி குட். த நெக்ஸ்ட் ஒன், த டாபிக்ஸ் கவர்ட் இன் திஸ் டோட்டல் லெசன். இந்த ஒரு ஃபஸ்ட் லெசனில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்னா, ஆண்ட்ஸ், டாக்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் கலர்ஸ், ஏர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ், ஸ்லாக் அண்ட் டைகர். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த லெசன் ஐ வாண்ட் டு நோ? வாட் இஸ் த நேம் ஆஃப் த லெசன்மா? சூப்பர் சென்சஸ். வெரி குட். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு சி ஒன்லி சம் ஃபோர் டாபிக்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், ஆண்ட்ஸ். முன்னாடி பார்த்தோம் இல்லையா என்னென்ன டாபிக் இருக்குது, ஆண்ட், டாக், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் கலர்ஸ், ஏர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ், ஸ்லாக் அண்ட் டைகர். இன்றைக்கி நம்ம ரெண்டே ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம், தட் இஸ் ஆண்ட்ஸ் அண்ட் டாக்ஸ். சி, இஃப் யோர் மேம் இஸ் ஆஸ்கிங் யூ டு கோ இன் அ லைன், ஸ்கூல் லைனாக போக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன் பாய் இஸ் ஜஸ்ட் லீவிங் த பிளேஸ். அப்போ என்னாகும், உங்கள் கண்ணெல்லாம் க்ளோஸ் போய்க்கி இந்த பிக்சர் பாருங்கடா, கண்ணெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கா? ஓகே, கையெல்லாம் கட்டியிருக்காங்களா? தே ஹோல்ட் வித் தெம். இப்போ ஒரு பாய் வந்து என்ன பண்ணிட்டான், நகர்ந்து வந்துட்டான். உங்களுக்கு தெரியுமா, கேன் யூ நோ தட் பாய் லெஃப்ட் த பிளேஸ்? கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ ஜஸ்ட் கோ இன் யோர் சேம் லைன். பட் இந்த சைடு பிக்சர் பாருங்கள், இஃப் ஐ ஜஸ்ட் draw a line in between two ants. ரெண்டு ஆண்ட்ஸ், நிறைய ஆண்ட்ஸ் வந்து லைனில் போயிட்டுருக்கு. நான் நடுவில் ஏதோ ஒரு ஆண்டோட நடுவில் நான் என்ன பண்ணிட்டேன், ஐ ட்ரூ அ லைன் பை யூஸிங் த ஸ்டிக்ஸ் ஆர் பை யூஸிங் மை ஃபிங்கர்ஸ். என்னாகும், நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? வெரி குட். என்னாகும், த ஆண்ட்ஸ் ஆர் ஸ்டில் சர்ச்சிங் அண்ட் தே ஆர் ஸ்கேட்டரிங் சம்திங் டு கெட் த ஸ்மெல் ஆஃப் த previous ant, because ant and ant communicate with one another by their smells. நம்ம ஆண்ட் லைனாக எப்படி போகுதுன்னு நம்ம கண்டிப்பாக யோசிச்சிருக்கோம் இல்லையா, எப்படி போகுது? பிகாஸ் த ப்ரீவியஸ் ஆண்ட், முன்னாடி போயிட்டுருக்குற ஆண்ட், இட் லீவ் சம் ஸ்மெல் ஆன் த கிரவுண்ட். அந்த ஸ்மெல்லு எங்கே வருதோ அந்த லைனில் தான் ஆண்ட் வந்து லைனாக போகும். ஸோ வென் யூ புட் வென் யூ ட்ரூ எ லைன் இன் பிட்வீன் டூ ஆண்ட்ஸ், த second ant will search for the smell and it's just scatter something. And pinnadi varal enna agu, oru erumbu scatter ay vella pochuna matha ants ella enna pannum, adhu enna irum, pirinju 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 poirum.
because the communication between the ants will be the smell. Appo ant oda life la the sense of smelling is so important. Then mosquitoes. So mosquitoes irukleya, mosquitoes paathirukinga laya, mosquitoes enna pannum vandu ungala etti paathittu poiruma. What will the mosquitoes do? ஓடி வந்து என்ன பண்ணுவோம், பறந்து வந்து நம்மளே கடிக்கும் இல்லையா. ச்சா என்னடா அது அப்படின்னு அம்மா ஜன்னல்லாம் சாத்திடுவாங்க, கதவெல்லாம் சாத்திடுவாங்க, சில வீட்டில் நெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. வை மஸ்கிட்டோஸ் ஆர் பைட்டிங் அஸ், வாட் இஸ் த ரீசன். நம்ம ரிலேஷன்ஷிப்பா, மஸ்கிட்டோ நம்ம ரிலேட்டிவ்ஸா? இல்லை, மஸ்கிட்டோஸ் ஃபைன்ஸ் அதர்ஸ் பை த்ரீ மெத்தட்ஸ். ஒன்று என்னென்னா, த ஸ்மெல் ஆஃப் த பாடி, smell of sole of the feet of the human and the heat of the body. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உங்களையெல்லாம் கொசு கடிக்கல, என்ன மட்டுமே கொசு கடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். டிட் யூ நோட்டீஸ் எனிவேர் இன் யுவர் ஹோம்? எஸ், பிகாஸ் அந்த கொசு வந்து டக்குன்னு நம்ம பாடி ஸ்மெல்ல, ஒவ்வொருத்தரோட ஹியூமன் பாடிக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும், ஒவ்வொரு ஹீட் இருக்கும். அந்த கொசுவுக்கு வந்து எது சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகுதோ அவங்களோட ஸ்மெல்ல ரொம்ப பிடிக்கிறங்காட்டி தான் அவங்களவே வந்து கடிக்குது. ஓகே, அதனால தான் நம்ம ஓடோமாஸ் அதெல்லாம் நம்ம உடம்புல போடும்போது என்னாகும், த ஸ்மெல் ஆஃப் த பாடி இஸ் சேஞ்சு டு சம் அதர் ஸ்மெல். அந்த லிக்விடோட ஸ்மெல்லுக்கு கன்வெர்ட் ஆகிறங்காட்டி தான் கொசு நம்மளை என்ன பண்ணுறதில்ல, கடிக்கிறதில்ல. ஹியர் அ மஸ்கிட்டோ இஸ் ஹேவிங் அ கம்யூனிகேஷன் ஆர் அ ரிலேஷன்ஷிப் வித் த ஹியூமன் ஆர் எனி அதர். நம்மளை மட்டும்தான் கொசு கடிக்குமா? இல்லை, மாடு கடிக்கலாம், இல்லை டாக்ஸை கூட கடிக்கும், பை த ஸ்மெல் ஆஃப் தயர் பாடி அண்ட் த ஹீட் ஆஃப் த பாடி. த தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன், டாக்ஸ். ஹவு மெனி ஆஃப் யூ லைக் டாக்ஸ்மா? நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா டாக்ஸு எப்படி இருக்கும், டாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. பட் ஒரு டாகோட பிளேஸில், இப்போது நம்ம வீட்டில் உட்காந்துட்ருக்கோம், நம்ம கிளாஸில் உட்காந்துருக்கோம், இஃப் எனி ஒன் எனி அதர் பாய் கேம் அண்ட் சிட் இன் யோர் பிளேஸ் வென் யூ ஆர் நாட் தேர், அவன் போனதுக்கப்புறம் கேன் யூ ஃபைன், யாரோ வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? நோ, வி கேன் நாட் ஃபைன். பட் இஃப் எனி அதர் டாக் கேம் அண்ட் சிட் இன் த டாக்ஸ் பிளேஸ், த டாக் கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் என்னோட இடத்துல யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி இட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இட் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்மெல்லிங். ஸோ த டாக்ஸ் கேன் ஸ்மெல் த அதர் டாக்ஸ் த ப்ரெசன்ஸ் ஒன்லி பை ஸ்மெல்லிங் த யூரின் அண்ட் த பாட்டி. ஸோ மஸ்கிட்டோவும் ஹியூமனும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறனாலும் இட் நீட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லிங். Dog and dog also can communicate with the sense of the smelling, and dog and human can also communicate with the help of the smelling. So in the smelling apdiingiradhu, it's a most important part in our life. Appo the senses laye romba mukkiyamaana sense ella uyirinangalukku irukkira sense edhuna, that is sense of smelling. Very good. Any doubts ma? Or summary paakalama? Very good. Okay. So, நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, ஸோ வாட் இஸ் த ஸ்மெல், வாட் ஆர் த சென்சஸ் ஆஃப் த ஹியூமன், அண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற சென்சஸ் இருக்கிற க்ரியேச்சர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஹவு ஆண்ட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் த சுகர், அண்ட் த டாக் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் த மேன், அண்ட் த மஸ்கிட்டோஸ் ஆர் ஜஸ்ட் ஹேவிங் அ டச் வித் த ஹியூமன், எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஆல் தீஸ் திங் ஹேப்பன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த சென்ஸ் கால்ட் ஸ்மெல்லிங். ஓகே ஓகே, எனி டவுட்ஸ்மா? ஹோம்ஒர்க்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஹியர் ஐ ஹவ் கிவன் த்ரீ ஆர் ஃபோர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், டூ ட்ரூ ஆர் ஃபால் க்வெஸ்சன் அண்ட் த்ரீ ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். இந்த மூணு க்வெஸ்சனையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் யூ டு ரைட் இன் யோர் ரஃப் நோட், ஆர் ஒரு நோட் போட்டுக்கோங்க, அந்த நோட்டில் எழுதியிருக்கணும். ஓகே, எண்ட் ஆஃப் டுடேஸ் டாபிக். ஐ திங்க் சென்ஸ் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த சிக்ஸ் சென்ஸில் த ஃபஸ்ட்டு ஸ்மெல், த ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்ஸ் என்னென்னா ஸ்மெல். அந்த ஸ்மெல் அப்படிங்கிற சென்ஸை பற்றி எனக்கு நிறையா பார்த்துருக்கோம். ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஓகே வித் யூ. ஐ வாண்ட் யூ டு ரிவ்யூ த வீடியோ, அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ ஃபீல் ஃப்ரீ டு மேக் அ கால் டு மீ டு மை மொபைல் நம்பர் 9150067949. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே.